Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னா போலரைசேஷன் இல்லையா. போலரைசேஷன் அப்படின்னா என்ன? சாதாரணமாக வந்து ஒரு டயலக்ட்ரிக் மெட்டீரியலில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுக்கும்போது அந்த டயலக்ட்ரிக் மெட்டீரியலில் வந்து எது இன்டியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன், எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் இன்டியூஸ் ஆகும், ரைட். அப்போ வென் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் அப்ளைட் வேர் ஆன் த டயலக்ட்ரிக் மெட்டீரியல் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்ஸ் ஆர் இன்ட்ரடியூஸ்ட், ஓகே, ஆர் இன்டியூஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ போலரைசேஷன் அப்படின்னா என்ன? அதாவது ஒரு பர்டிகுலர் வால்யூமில் இன்டியூஸ் ஆகக்கூடிய டோட்டல் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட், ஐ மீன் த டோட்டல் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் பர் யூனிட் வால்யூம் இஸ் கால் போலரைசேஷன். இங்கே எழுதலாம் இல்லையா, த டோட்டல் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் பர் யூனிட் வால்யூம் இஸ் கால் போலரைசேஷன், ரைட். த நெக்ஸ்ட், இந்த போலரைசேஷனுடைய ஸ்ட்ரென்த்து எதை பொறுத்திருக்கும் அப்படின்னா அந்த டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலுக்கு நாம் கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்திருக்கும். ஸோ அப்போ வந்து எப்படி எழுதலாம், போலரைசேஷன் பி வெக்டர் இஸ் டிரெக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இ எக்ஸ்டர்னல், ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். அப்போ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆக அந்த போலரைசேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டோட ஸ்ட்ரென்த்து என்னாகும் அப்படின்னா அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும், ரைட். ஸோ இதை ஈக்குவலாக மாற்றும் போது என்ன பண்ணணும், ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், தட் இஸ் சை இ தென் இ எக்ஸ்டர்னல். ஸோ இந்த சை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ இது ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு டைஎலக்ட்ரிக்கோட ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு ஒரு பேர் இருக்குது, என்ன அப்படின்னா சசப்டிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம், SUSCEPTIBILITY சசப்டிபிலிட்டி. ஓகே, என்ன சசப்டிபிலிட்டி, டைஎலக்ட்ரிக் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லையா, டைஎலக்ட்ரிக் சசப்டிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் முக்கியமான ஒரு பார்ட்டு, நல்லா தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.